ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரண்டை எல்லாமே எங்கள் வீட்டில் விளைஞ்ச பிரண்டைகள் தான். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம கைகளில் கொஞ்சம் வந்து எண்ணெயை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சமையல் எண்ணெயே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை எடுத்துக்கிட்டு கை ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிரண்டையில் இருக்கக்கூடிய இந்த மேல் தோலை வந்து நம்ம நீக்கணும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இழுத்தீங்கனாவே அது மேலே இருக்கிற அந்த தோல் வந்து நல்லா உரிச்சிக்கிட்டு வந்துடும். இது மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே எடுத்தால் தான் நம்ம துவையல் பண்ணும்போது அந்த நார் தன்மை இல்லாத இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரண்டையில் வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இது மேலே இருக்கிற இந்த தோலை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து நீக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி உரிச்சிருக்கன்னிட்டு. பிரண்டையை முதல் முதல்ல நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கையில் க்ளவுஸ் வேணா போட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன முள் குத்துற மாதிரி நம்ம கைகளில் ஒரு உணர்வு ஏற்படும். அதனால் பிரண்டை வந்து பழக்கம் இல்லாத புதுசாக வந்து க்ளீன் பண்ணுறவங்க கையில் க்ளவுஸ் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா நல்லா வந்து எண்ணெய் அதிகமாக கையில் வந்து தடவிக்கிட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம உரிச்சிடலாம். இப்போ எந்த மாதிரி அந்த மேலே இருக்க பட்டையெல்லாம் உரிக்கிறதுன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா பிரண்டையும் நம்ம பட்டைகளை உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரண்டை சாப்பிட்றதுனால முக்கியமான நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளை வந்து உறுதியாக்குது. பிரண்டையோட நன்மைகள், பிரண்டையை எப்படி வளர்க்குறது, பிரண்டையில் எத்தனை வகைகள் இருக்குதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பிரண்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக புளி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரண்டையை போட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சுட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன கட்டு அளவுக்கு புதினா, ஒரு சின்ன கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது புளி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பிரண்டைக்கு கொஞ்சம் அதிகமாக புளி சேர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய், ஒரு 15 நம்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச பிரண்டை. உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் காரம் விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு வாணலில் நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயை கருக விடாத நல்லா கலராக இருக்கும் போதே வறுத்து எடுத்துருங்க. அடுத்தது நம்ம புளியை வந்து வதக்கி போட போகிறோம். புளியை நல்லா வதக்கி போடுறதுனால டேஸ்ட் வந்து துவையலில் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். புளியை வந்து அதிக நேரம் வறுக்கக்கூடாது. ஒரு 4 பெரட்டு, அதாவது ஒரு 30 செகண்ட் அளவுக்கு நம்ம பெரட்டினா போதும். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு வந்து அதிக நேரம் எது எடுத்துக்குதோ அதை வந்து முதல்ல போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வந்து பாதி அளவுக்கு வதங்கினா போதும். முழுசாக வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடுத்தடுத்து இது போட போகிறோம். இப்போ வந்து பிரண்டையை வந்து சேர்த்துக்கலாம். பிரண்டையை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். உப்பு நம்ம முதலே போடுறதுனால சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வதங்கி வந்துடும். பிரண்டை இந்த அளவுக்கு வதங்கி வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துருங்க. புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்து செய்யும்போது அந்த பிரண்டையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் பிரண்டையை மட்டும் துவையல் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம பிரண்டை துவையல் கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எலும்புகளை உறுதி செய்யக்கூடியது பிரண்டை தான். ஓகே, இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். இதை ஜாரில் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. மேல் தோலை நீக்கினா தான் இந்த மாதிரி பேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா நார் நாராக அதில் வந்து இருக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து நெல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நெல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். அரைக்கும்போது நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைக்கிறதுனால நம்ம வதக்கும் போது நல்லா வந்து ட்ரையாக வதக்கணும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. நம்ம 1 மாதம் வச்சுருந்தாலும் இது கெட்டு போகாத இருக்கும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நீங்கிட்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா அந்த ஃபுல்லாக அந்த எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத இருக்கும்.
சாம்பார் ரசம் மோர் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.